ஹாய் ஹலோ, வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என் சேனலுக்கு நீங்கள் நியூனா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 150 கிராம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்துக்கருவாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துருங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது. 300 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. இது எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறம் இதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 25 கிராம் பூண்டு உளிச்சு எடுத்துக்கோங்க. 25 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற மசாலாவை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ண மசாலா கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 1-2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 1 ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை பொடியை அரைஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினையும் 1 கிலோ மட்டனை நல்லா அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கறியை 1-10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கறியிலே தண்ணி விட்டுருக்கோங்க. இந்த கறி வேகிற அளவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு மட்டன் வேகிற அளவுக்கு 4-5 விசில் விட்டு எடுத்துருங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்போ விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி அரைச்ச ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு, 1/2 முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா அரைச்சி வச்ச காரசாரமான மட்டன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.